நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜனவரி 11-12 துபாய்க்கு போயிருந்தார். சுற்றுப்பயணமாக 2 நாள் போயிட்டு வந்திருந்தாருங்க. அதில் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்களெல்லாம் அங்கே போய் சந்திச்சார். மேலும் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்திய அரபி கலாச்சார முறைப்படி ஒரு விழாலாம் நடந்திருக்கு. அதில் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துக்கிட்டார். அங்கே ஒரு சிலர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிச்சிருக்காரு. இந்த சுற்றுப்பயணம் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதில் அவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு அப்படின்னோடனே துபாயில் வந்து இவருக்கு வரவேற்பு வந்து பல மடங்கு இருந்தது. அங்கே பெரிய பெரிய கட்டடங்களுக்கு முன்னாடி பேனர்லாம் வச்சுருந்தாங்க இவருக்காக அப்படின்னு சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாவில் ஃபார்வர்ட் பண்ணாங்க. சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரசிகர்கள் அந்த கட்சிக்காரவங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா காங்கிரஸோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தது. என்னடா இந்த அளவுக்கு உண்மையிலேயே அவருக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது தான் இந்த சரியா தவறா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். திரு ராகுல் காந்தி அவர்களோட ஒரு இமேஜை ஒரு பெரிய பெரிய கட்டடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பேனரில், கட்டடத்தையே மறைக்கிற அளவுக்கு பேனர் இருக்குது. இந்த மாதிரி பழக்கம் யூஏயில் இருக்கா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஓகே, அங்கே தான் இருக்குப்பல அப்படின்ற மாதிரி தான் தோணுது நமக்கும். அந்த இமேஜஸ்லாம் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்கள். அது ரொம்பவே வைரலாக கூட போயிட்டு இருந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லையும் இந்த மாதிரியான ஒரு இமேஜை ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ்லாம் உண்மைதானா, உண்மையிலே இவ்வளோ வரவேற்பு இருந்ததா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டீம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்களே அந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி கூகுளில் போய் ரிவர்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோ ஃபனியா அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா தான் இந்த மாதிரியான இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜ் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனல் லோகோ கூட வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோன்னு எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ, சரி அதுதான் வந்து இமேஜ் தான் வந்து போய் போல, இந்த வீடியோ உண்மை தான் போல அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஆச்சரியமாக நானும் பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் வந்து கண்ணாடியிலே அலங்கரிச்சிருவாங்க. அந்த கண்ணாடியிலே சில மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க ஃபோட்டோஸ். அதில் வந்து ராகுல் காந்தி அவர்களோட ஃபோட்டோ வருது. ஓ, அப்போ இதுதான் உண்மை போல, உண்மையில் இந்தளவுக்கு வரவேற்பு இருந்திருக்கு அவருக்கு அப்படின்னு நினச்சோன்னா அதுதாங்க கிடையாது. பியூகோ அப்படின்னு ஒரு எடிட்டிங் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் எடிட் பண்ணி ராகுல் காந்தி அவர்களோட இமேஜ் வந்து வச்சுருக்காங்க. நீங்களும் அதே இடத்துல போய் நம்மளும் அது மாதிரி எடிட் பண்ணி வச்சோன்னா நம்ம ஃபோட்டோவுக்கும் அதே மியூசிக்கோடு நம்ம வந்து பார்க்க முடியும். இது ரெண்டும் தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. உண்மையிலேயே அவருக்கு சுத்தமாகவே வரவேற்பு இல்லையா அப்படின்னு நினச்சா அதான் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் இவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு ஒரு சில வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஒரு 10 கார் 15 கார் வரைக்கும் பார்த்திங்கன்னா காரோட பின்னாடி ராகுல் காந்தி அவர்களோட ஃபோட்டோஸை வச்சு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஊர்வலமாகவும் போயிருக்காங்க. மொத்தத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சம்மந்தமாக யூஏயில் அவருக்கு கொடுத்த வரவேற்பு அப்படின்னு சொல்லி பகிரப்பட்ட வீடியோக்கள், இமேஜஸில் ஒரு சில அந்த கார் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஆப் மூலியமாக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய வீடியோ, இமேஜ், மெசேஜ் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம சேனலோட மெயில் ஐடி அல்லது எஃபி பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்க விஷயம் உண்மையாக பொய்யான அலசி அரைஞ்சும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.